வளையமாதேவி கிராமத்தில் என்எல்சி நிறுவனம் விளைநிலங்களை அழித்து கால்வாய் வெட்டும் பணியை கண்டித்து புவனகிரியில் அதிமுக எம்எல்ஏ திடீர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகமுத்து, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வறுமையா, கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி நிறுவனம் தனது இரண்டாவது சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த தேஜ தோப்பு அதனை சுற்றி இருக்கக்கூடிய மேல் வளையமாதேவி, கீழ் வளையமாதேவி, கருவெட்டி, கத்தாழை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல இருந்து விளைநிலங்களை வந்து கையகப்படுத்தியது. இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா, தற்போது இந்த இடத்துல, அதாவது வளையமாதேவி என்ற இடத்துல, கடந்த 26ஆம் தேதி பரவனாறு வாய்க்காலை வந்து தூர்வாரும் பணியினை தொடங்கியது. இந்த பணியை தொடங்கிய உடனே அங்கிருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா, விளைநிலங்களை அழித்து என்எல்சி வந்து பணிகளை மேற்கொள்வதாக மிக கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில அங்கு வந்து காவல்துறையோட உதவியோடு 5வது நாளாக இன்றும் வந்து பணி மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில, நேற்றைய தினம் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் அவர்கள் வளைமாதேவியில விவசாயிகளை ஒன்று திரட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதாக துணை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தார். அந்த மனுவை வந்து நிராகரித்து, அதாவது உண்ணாவிரத போராட்டத்திற்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில, தற்போது திமுக அரசையும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் விவசாயிகளோடு புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் தலைமையில புவனகிரி சட்டமன்ற அலுவலகத்திலேயே வந்து இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கோரிக்கை வந்து என்னவாக இருக்கிறது என்றால், விளைநிலங்களை அழித்து வரும் என்எல்சி நிறுவனத்திற்கு வந்து திமுக துணை போவதாகவும், இங்கு வந்து அதாவது உயர் நீதிமன்றமே கண்ணீர் வடித்தும் நில எடுப்பை நிறுத்தவில்லை என்றும், மக்கள் விரோத போக்கை கண்டித்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை வந்து செய்து வருவதாகவும், நில எடுப்பில் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற சட்டத்தை வந்து நில எடுப்புல முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கோரிக்கையினை முன்னிறுத்தி தான் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் தலைமையில நடைபெற்று வரக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்துல வளையமாதேவி, கத்தாழி, கருவெட்டி பகுதியை சேர்ந்த விவசாயிகளும் கலந்து கொண்டிருக்கின்றனர். விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் என்எல்சி மற்றும் திமுகவுக்கு எதிராகவும் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. வர்ணிகா. நாகமுத்து, விவரங்களுக்கு நன்றி.